கைஸ் நான் உங்கள் ராஜா பரோன். ஃபாலோ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பரோன். சப்ஸ்கிரைப் சேனல் சப்போர்ட் சேனல் கிளிக் த பெல் பட்டன். ராமர் கோயில் திறப்பு இன்னைக்கு நடைபெறுது இல்ல, அதை பத்தி மக்களுடைய கருத்து என்ன, மக்கள் என்னென்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிற பத்தி கேட்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா வெகு விமர்சையா நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்குது அன்னைக்கு ராமர் கோயில் திறப்பு அப்படிங்கிறது. அப்ப மக்கள் மனசுல என்னென்ன எண்ணங்கள் இருக்குது அப்படிங்கறத இன்னைக்கு கேட்கலாமா? கேட்போம். நமக்கு இதுதான் நம்ம பப்ளிக் ரிவ்யூங்கிறது, நம்ம சேனல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ அடிக்கடி பண்ணலாம், ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு வந்து ராமர் கோயில் திறக்கிறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சிருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். மோடி ஆட்சிகள் ரொம்ப பண்ணிருக்காரு. நேர்ல பார்த்து ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒரு ரெண்டு சகோதரர்கள் வந்து அவங்க கருத்தை சொன்னாங்க, நம்ம இன்னும் அடுத்த யார்ட்டையாவது கேட்கலாம் இதை பத்தி என்ன நினைக்காங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு மூணு பசங்க வராங்க, அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கலாம். தம்பிகளா, நீங்க தமிழா? நம்ம ஒரு யூடியூப் சேனல், அதுல வந்து ஒரு சின்ன கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியுமா? பதறாண்டா, அவ்வளவு பெரிய அவ்வளவு கஷ்டமான கேள்வி இல்ல. ராமர் கோயில் திறக்கிறாங்கல்ல இன்னைக்கு, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இப்பதான் நீங்க சொல்லி தெரியும். சொல்லிதான் தெரியுமா உங்களுக்கு? இல்லையா? சரி கண்ணா, தேங்க்யூ. ஓகே, பசங்களுக்கு புது பசங்களுக்கு தெரியல. இந்த காலத்து பசங்க நாட்டுக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்ப்பா, எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இங்க ரெண்டு சகோதரி இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். இன்னைக்கு ராமர் கோயில் திறக்கிறாங்கல்ல, அதை பத்தி உங்களுடைய கருத்து, உங்களுக்கு இடத்துல என்ன தோணும், எதுனாலும் ஓகே. அது நல்ல அழகான கோயில், அற்புதமான கோயில், பக்தர்கள் எல்லாம் நிறைய வருவாங்க, சாமி நல்லா கும்பிடுவாங்க, நல்லா எண்ணுவாங்க. அத பத்தி உங்களுடைய ராமர் கோவில் திறக்கிறாங்கன்னா ஒரு கோவில் கட்டிருக்காங்க, அது கடவுளோட விஷயம். கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு அது நல்லது, கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும். நாங்க ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து வரோம், இன்னைக்கு ராமர் கோவில் திறக்கிறாங்க, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கல் தோன்றி மனம் தோன்ற காலத்திலே தோன்றி மதம் இந்து மதம். இந்து மதத்துக்கு எதிராக இந்த இந்து மதம் பாடுபடாது. இந்த நாட்டுக்காகவும் தேசிய ஒட்டு ஒருமைக்காகவும் உலக அமைதிக்காகவும் பாடுபட மதம் தான் இந்து மதம். அப்பேற்பட்ட மதத்தை கட்டி காத்த பெரிய ராமபிரானுக்கு அயோத்தியில் ஒரு பெரிய கோயில் கட்டுறது வந்து பெரும் புண்ணியம், பெரும் பாக்கியம் இந்துக்களுக்கு. இந்துக்கள் இந்த நாட்டிலுள்ள இந்துக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு பெருமை வாய்ந்த ஒரு சந்தர்ப்பம். நன்றி, நன்றி ஐயா, ஒரு அருமையான ஒரு கருத்தை கொடுத்து. இன்னைக்கு ராமர் கோயில் திறக்கிறாங்கல்ல, உங்களுடைய கருத்தை சின்னதாக சொல்லுமா? ராமர் கோயில் பத்தி இருக்கு பல நூற்றாண்டுகள் நம்ம சொல்றோம், ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். முன்னாடி வந்து இது அதாவது நம்ம இந்தியாங்கிற இந்துக்களுக்கான நாடு இல்லை, இதை மட்டும் நம்ம கொண்டாடுறது மற்ற நம்ம சகோதரர்களையும் பிரிக்கிற மாதிரி வராதா? நம்ம அந்த அந்த இதுல போறப்பா பொறுத்தளவு நம்ம எல்லா சாமி வந்து என்ன பொறுத்தளவு நான் வந்து எதுவுமே வேகப்பாடு படுத்தது இல்லை. எல்லாம் நம்ம எல்லா வகையிலையும் நான் போவேன், கிறிஸ்டின்லயும் நான் போவேன், முஸ்லிம்கள் நம்ம வந்து வாங்கிருக்கோம், எல்லா கடவுளும் ஈக்குவல் தான். இந்த பிரபஞ்சம் வந்து என்ன பிரபஞ்சத்துல என்ன இருக்கு பாருங்க, காற்று, ஆகாயம், நிலம், இதை பத்தி நம்ம வந்து நமக்கு வந்து கடவுளே நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீயா கொடுத்துருக்காச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ஜாய் பண்ணுவோம், இருக்கிற பத்தியவங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் மனசு வந்து எப்பவுமே வந்து நீ பெருசு நான் பெருசு அந்த மாதிரி எப்பவுமே பார்க்கக்கூடாது. என்ன பொறுத்தவரை
அப்படின்னா சொல்லிட்டு இருக்காரு யூடியூப்ல. அவர் வந்து எல்லாமே ஸோ எதுவுமே வந்து எல்லாமே ஈக்குவல் தான் நம்ம நம்ம சேனல்ல வந்து ஒரு ரிவ்யூ இன்னைக்கு ராமர் கோயில் திறக்கிறாங்கல்ல, அதுக்கு உங்களுடைய கருத்து தலைவர் அதுக்கு அதை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. அதனாலதான் ராமர் கோயில் இதுல காலத்துல இனி பார்க்க போற பிள்ளைகளுக்கும் பிறந்த குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியா என்ன ரொம்ப மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் அது வேணும் வேணும் ஏன்னா ஏற்கனவே இருந்த பழைய இதில் நம்ம நம்மளோட பழைய கலாச்சாரம் ஓகே பழையோட ஹிஸ்டரி ஆ அதெல்லாம் பார்த்துட்டு ராமரோ இருக்காருல்ல அவர் இருந்த இடத்துல நம்ம அதே மாதிரி கோயில் கட்டியிருக்கோம் ஓகே டன் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ண்ணே ஓகே ஓகே டன் ஓகே ஸ்ரீராம் தேங்க்யூ உங்கள் வீடியோ நல்லா பார்ப்போம் நல்லா பிடிக்கும் உங்கள் வீடியோ தேங்க்யூ தேங்க்யூ நான் அங்கேருந்து வரும்போதே பார்த்துருந்தோமே உடம்பு ரெண்டு பேருமே சொல்லுங்க உங்களுடைய நம்ம அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓகே அதை பத்தி உங்களுடைய திங்கிங் என்ன அது ஒண்ணுமே இல்லை ஒண்ணும் இல்லை ஆமா உங்களுக்கு ஒண்ணும் இல்லை ஓகே ரிவ்யூ வந்து இன்னும் முடியல இன்னும் போயிட்டு தான் இருக்குது இருந்தாலும் அந்த பார்ட் ஒன்னை வந்து இதோட முடிக்கிறேன் ஏன்னா ஒரே வீடியோல நிறைய போட முடியாது அது நல்லாவும் இருக்காது ஸோ இப்போதைக்கு எடுத்த கொஞ்சம் வீடியோஸை போடுறேன் நீங்க அடுத்த ஏரியாவுக்கு போடுறோம் அந்த ஏரியால உள்ள வீடியோஸ் வந்து அடுத்த ஒரு வெயிட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுல வந்து இந்த ராமர் கோயில் கட்டுறது இதெல்லாம் ஓகே அதை பத்தி ஏன் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா மற மக்கள் மத்தியில வந்து எந்த பிரிவும் ஏற்பட்டக்கூடாது இல்லாம ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் போவாங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஒரு விஷயத்த சொல்ல நினைக்கிறேன் எல்லாருடைய ரிவ்யூ கேட்டேன் என்னுடைய ரிவ்யூ கேட்டேன் ராமர் கோயில் கட்டுறது அது ஒரு ஒரு மதத்துக்கான கோயில் கட்டுறது அதெல்லாம் சாதாரண விஷயம் அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு குற்றம் சாட்ட வேண்டிய விஷயம் அதெல்லாம் இல்லை ஆனா அது வந்து அடுத்த மதத்தினுடைய மனதை வந்து புண்படுத்திடக்கூடாது புண்படுத்துற விதத்திலையும் இருக்கக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அதுல வேற ஒரு மதத்துக்கான அந்த பாபர் மசூதி இருந்துச்சு அதை இடிச்சு நம்ம வந்து இப்ப ராமர் கோயில் கட்டியிருக்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி உள்ளதே நம்ம பேசணும் அதுக்கு முன்னாடி ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு அதை இடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டினாங்க சோ இதுல வந்து அப்ப முதல்ல எது இருந்துச்சுன்னு கேட்டா ராமர் கோயில் தான் இருந்துச்சு ஓகேவா சரி அப்ப அதெல்லாம் பெருசா பேச வேண்டியது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடுனா எல்லா மதமும் சம்மதம் எல்லாரும் ஒருதாய் வைத்து மக்களே அப்படிங்கறது உங்களுடைய கருத்து ஒரு வீட்டுல நாலு பேர் இருக்காங்கப்பா நாலு அண்ணன் தம்பிகள் இருக்காங்க ஒரு அண்ணன் ஒரு மதத்தை ஃபாலோ பண்றான் தம்பி ஒரு மதத்தை ஃபாலோ பண்றான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்தை ஃபாலோ பண்றாங்க இப்ப இதுல உள்ளவங்க வேற வேற மதத்தை மாறி ஃபாலோ பண்றது கூட தப்பு இல்லை இவங்க வந்து வேற வேற மதத்தை ஃபாலோ பண்றதுனால நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்னு ஆகிறாரு
எல்லாருமே ஒன்றுதான். இவன் மரம்னா உயர்ந்த மரம், இவன் மரம்னா தாழ்ந்த மரம் நம்ம சொல்லவும் கூடாது. ஏன்னா அது வந்து அவங்களுடைய விருப்பம். இறைவனை வேண்டுறது இறை வழிபாடுங்கிறது அவருடைய விருப்பம். அது நம்ம யாரும் குறைச்சல்றதுக்கு நம்ம யாருக்கும் இந்த மாதிரி இல்லை. நீ எந்த மரத்தை ஃபாலோ பண்ணாலும் எல்லாருமே இந்த நாலு பேருமே ஒருதாய் வைத்து மக்களே அப்படிங்கிறத மட்டும் நம்ம எல்லாரும் எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஓகேவா? அதுதான் நான் சொல்ல வேண்டிய கருத்து. இன்னைக்கு இந்த ராமர் கோயில் கேட்கறாங்க அப்படிங்கிறது, ஆனா அந்த அந்த விஷயங்களை பத்தி நம்ம என்ன சொல்றது, ஹிஸ்டாரிக்கலா பேச போனா நிறைய போயிட்டு அதெல்லாம் பத்தி பேசணும். இப்போதைக்கு இதுல இந்த இது கட்டுறாங்க. இதனால மற்ற மருத்துவர்கள் வந்து உங்களோட மாதிரி யாரும் நடந்துடக்கூடாது. ஓகேவா? இந்த மத எந்த மதத்துக்காக நாங்க இந்த கோயிலை கட்டிப்போம் இதுதான் பேருக்கு அப்படின்னு எக்காரந்து கொண்டோம். மற்ற மதத்தினரை புண்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா மற்ற மதத்தினரா இருக்கிறவங்களும் நம்மளுடைய சகோதர சகோதரிகள்ங்கிறத நம்ம எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்கிறதா என்னுடைய கருத்து. ஓகேவா? எந்த மதத்தை வேணாலும் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணுங்க, எவ்வளவு வேணாலும் உங்க மதத்தை கொண்டாடலாம், ஆனா மற்ற மதத்தினரும் நம் சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறத எல்லா மதத்தினரும் உணர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. அவன் அவன் பண்டிகை கொண்டாடுறது, நாம நம்ம பண்டிகையை கொண்டாடுவோம். நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சகோதரத்துவங்க எப்பவும் வாழ்வோம். நான் உங்களுக்கு ராஜா பாரு.